வணக்கம். இன்னைக்கு அச்சுமா சமையல்ல சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணியை பண்ண போறது அச்சுமா அப்பா தான் இன்னைக்கு இந்த பிரியாணியை பண்ண போறாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம். ஒரு கிலோ வெங்காயம், அரை கிலோ தக்காளி, தேவையான அளவு புதினா தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு எலுமிச்சைப்பழம், தயிர் தேவையான அளவு, கறி மசாலா பட்டை, ஒரு பிரியாணி மசாலா பாக்கெட், தேவையான அளவு நெய், கால் கிலோ பச்சை மிளகாய், ஒன்றரை கிலோ ஜீரக சம்பா அரிசி, நல்லா சுத்தமாக கழுவி எடுத்த ஒன்றரை கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிப்போம். நெய் ஊற்றிப்போம். கறி மசாலா பட்டை போட்டுப்போம். வெங்காயம் போட்டுப்போம். வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுப்போம். பச்சை மிளகாய் போட்டுப்போம். நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். எல்லாத்தையும் போட்டுருவோம். பட்டை கிராம்பு அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே அந்த பட்டை கிராம்பு அரைச்சி போட்டதான். பிரியாணி மசாலா கொட்டிடுவோம். எல்லாம் நல்லா வதங்குது. மசாலாவையும் கொட்டி நல்லா வதக்கி விடணும் எண்ணெயிலேயே. காரத்துக்கு மிளகாத்தூள் வேணா போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் நிறையா போட்டுருக்கிறதுனால மிளகாத்தூள் போடலை. வெறும் பிரியாணி மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். தயிர் ஊற்றிப்போம். ரெடியாக இருக்க கிரேவியில் இப்போ மட்டனை போட்டிருப்போம். நல்லா மசாலாலாம் கலரி விடுவோம்.
நல்லா மசாலாவுல கறி சாறற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோம். புதினா தழையை போட்டுக்குவோம். நல்லா எண்ணெயில கறி சாந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊத்திப்போம். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திப்போம். 1.5 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி ஊத்திப்போம். மட்டன் நல்லா வேகிறதுக்காக தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட கூட ஊத்திக்கலாம். மட்டன்ங்கறதால ரொம்ப நேரம் வேகணும்ல, கறி நல்லா வெந்திருக்கணும். அதனால நல்லா கொதியட்டும். மட்டன் நல்லா வெந்தனே நம்ம அரிசி போட்டுப்போம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுப்போம். அரிசி நல்லா 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சி கழுவி எடுத்துட்டு நல்லா சுத்தமா வடிகட்டிட்டு அரிசி வச்சிருக்கேன். இந்த அரிசி தான் இப்ப பிரியாணில போட போறோம். நல்லா கொதிஞ்சிடுச்சு. நல்லா கொதிஞ்சிடுச்சு. கறி வெந்திருக்கான்னு பாப்போம். நல்லா கறி வெந்துட்டு இப்போ அரிசி போட்டுப்போம். இந்த டைம்ல லெமன் புளிஞ்சு ஊத்திப்போம். அரிசியை போட்டுப்போம். அரிசி போட்டு நல்லா கொஞ்ச நேரம் தண்ணி வத்துற அளவுக்கு வேக விடுவோம். கறியும் அரிசி நல்லா வெந்து சமமான நிலை வந்துடும். அப்போ நம்ம தம்மு வச்சிருவோம் லாஸ்ட்ல. அரிசி ஒன்னொன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் நல்லா தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ தம்மு வச்சுக்குவோம். அடுப்பில் உள்ள வரவு எல்லாம் எடுத்துருவோம். நெருப்பு மட்டும் இருந்தால் போதும், அனல் தேவையில்லை. எல்லாத்தையும் எடுத்துருவோம் வெளியில. தம் போட்டுலாம். அச்சுமாப்பா சமைக்கிறதுனால ரொம்ப வேர்த்துக்கிட்டுது. கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். பிரியாணி அடி பிடிக்க கூடாது, அதனால தான் கீழே உள்ள நெருப்பெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. தம்மு வச்சிருவோம். வெயிட்டுக்காக ஒரு 2 கல் எடுத்து வச்சுருவோம்.
और 20 நிமிஷம் இப்படியே தம்ல இருக்கட்டும் அப்புறமேல தரந்து பாப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அச்சுமாப்பாவோட பிரியாணி எப்படி இருக்குன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்க்கலாம் दमल प्रियाणी वो प्रियाणी रेडी आदमी पात्र वो ओर तनी सुटो ना सुटी कल एव प्रियाणी वॉस् मटा मास्टर अवंधा பிரியாணியோட வாசம் கமகமன் இருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் புதினா தழை போட்டுப்போம் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க அச்சுமாப்பாவோட கை பக்கம் இன்னைக்கு அருமையா வந்திருக்கு பிரியாணி அச்சுமாப்பா சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே